ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆஸ்திரேலிய அணியானது இந்திய மண்ணில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாட வருகிறது. அதற்காக ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனமானது தனது தொலைக்காட்சி நிறுவனத்தில் விளம்பரம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் நடித்துள்ள வீரேந்தர் சேவாக் ஆஸ்திரேலிய அணியை கிண்டல் செய்துள்ளார் என்றும், அதற்கான கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரர் ஒருவர் வீரேந்தர் சேவாக்கை கடுமையாக எச்சரித்துள்ளார். அதை பற்றி நாம இப்போ பார்ப்போம். கடந்த 2018 ஆண்டு இந்திய அணியானது ஆஸ்திரேலிய மண்ணில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடியது. அப்போ அந்த அணிகளுக்கு இடையேயான 3 போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டனான டிம் பெயின் இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான ரிஷப் பண்டை பார்த்து, எனது குழந்தைகளை பார்த்துக்கொள்ள பேபி சிட்டர் ஒருவர் தேவை அப்படின்னு சொன்னார். அதே ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட்டிங் செய்யும் போது இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான ரிஷப் பண்ட் டிம் பெயினை பார்த்து, இவர் ஆஸ்திரேலிய அணியோட தற்காலிகமான கேப்டன், இவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இவருக்கு பேச மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கிண்டல் அடிச்சிருந்தாங்க. போட்டி முடிந்த பிறகு ரிஷப் பண்ட் டிம் பெயினோட வீட்டுக்கு சென்று அவரோட மனைவி மற்றும் குழந்தைகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு சமூக வலைத்தளங்கள் பதிவிட்டிருந்தார். அந்த செய்தியானது அப்போ ரொம்பவே பிரபலமா பேசப்பட்டுகிட்டு இருந்தது. தற்போது ஆஸ்திரேலிய அணியானது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாட இருக்கிற இந்த நிலைமையில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் ஒன்றானது தனது டிவி தொலைக்காட்சியில் வீரேந்தர் சேவாக் உடைய ஆஸ்திரேலிய ஜெர்சி அணிந்து வரும் குழந்தைகளை தூக்கி கொஞ்சுவது போன்ற விளம்பரம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் வீரேந்தர் சேவாக் தற்போது உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பேபி சிட்டர் ஒருவர் தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய மக்களுக்கு அனைவருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை பார்த்து ரொம்பவே கடுப்பான ஆஸ்திரேலிய வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரரான மேத்யூ ஹைடன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வீரேந்தர் சேவாக் நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை, நீங்க ஆஸ்திரேலிய வீரர்களை குறைச்சி எடை போடுறீங்க, இது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, இந்த உலக கோப்பையானது எங்க கையில தான் இருக்கு அப்படிங்கறத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை அவர் தன்னோட ட்விட்டர் பதிவுல தெரிவிச்சிருக்காரு. இந்த நியூஸ் ஆனது தற்போது ட்விட்டர் பக்கத்தில் ரொம்பவே காரசாரமாக விவாதிக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.